சொந்தமாக காணி வீடு இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். அனைத்து ஊழியர்களின் விடுமுறைகளும் ரத்து. கொழும்பில் பதற்றம், போலீசார் மீது கடும் தாக்குதல். இலங்கை மக்களுக்கு மற்றும் ஒரு பேரடி. நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை லிட்டர் 500 ரூபாய் அதிகரிக்கும் வெளியானது தகவல். சொந்த காணிகள் மற்றும் வீடுகளுக்கான பத்திரமில்லாத லட்சக்கணக்கான மக்களுக்கு காணி மற்றும் வீட்டுரிமை சட்ட ரீதியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் காணி திட்டத்தின் கீழ் காணியற்ற குடும்பங்களுக்கு காணி உரிமையை வழங்கும் நிகழ்ச்சி பிரதமர் அலுவலகத்தில் இன்றைய தினம் காலை ஆரம்பமானது. இந்த திட்டமானது சுற்றுலா மற்றும் காணி அமைச்சினால் காணி சீர்திருத்த ஆணைக்குழு மற்றும் காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களத்தினூடாக நடைமுறைப்படுத்த படுகின்றது. நாடளாவிய ரீதியில் காணிக்கான சட்டப்பூர்வ உரிமை இல்லாத சகலருக்கும் காணி உரிமையை வழங்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக இன்று முதல் உதிரி பத்திரங்கள் வழங்குவதற்கான சுற்றுலா மற்றும் காணி அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். காணிகளை இழந்தவர்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை வழங்கும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட இந்த வேலை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வாரமும் 1,000 முதல் 3,000 வரையிலான உறுதி பத்திரங்களை காணி உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வேலை திட்டத்திற்கு சமாந்தரமாக புத்தளம் மற்றும் குருநாகல் பிரதேச செயலக பிரிவுகளில் இன்று உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டன. உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் தொழிலாளர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் மனுச நாணயக்கார, காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் காணி ஆணையாளர் நாயகம் மற்றும் அதிகாரிகள் மற்றும் பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். விவசாய அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களைச் சேர்ந்த அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ஜூலை 6 முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூரியா உரத்தை வினைத்திறனாக விநியோகிக்க வசதியாக இந்த நடவடிக்கை விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் பணிப்புரைக்கமைய எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டிற்கு வருகை தரும் 65,000 மெட்ரிக் டன் ஜூரியாவை எதிர்வரும் ஜூலை 7 முதல் 15 வரை கமநல நிலையங்களுக்கு கொண்டு சென்று இறுதியில் விவசாயிகளிடம் கையளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதன் காரணமாக விவசாய அமைச்சர் கமநல சேவைகள் திணைக்களம், தேசிய உர செயலகம், இலங்கையுர நிறுவனம் மற்றும் வர்த்தக உர நிறுவனம் ஆகியவற்றின் ஊழியர்களின் விடுமுறைகள் இக்கால பகுதியில் ரத்து செய்யப்படவுள்ளன. கொழும்பு கொட்டாஞ்சேரியில் உள்ள எரிபொருள் நிலையத்தில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2-3 நாட்களாக வண்டினை பெறுவதற்காக குறித்த எரிபொருள் நிலையத்திற்கு அருகே மக்கள் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் இன்றைய தின வண்டினை எரிபொருள் நிலையத்திற்கு வருவதாக தெரிய வந்ததை அடுத்து கொட்டாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மேலும் பலர் எரிபொருள் நிலையத்தின் முன்பாக ஒன்று கூடியுள்ளனர். இதேவேளை வண்டினை பெறுவதற்காக காத்திருந்த நபர் ஒருவர் எரிபொருள் நிலையத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த காவல்துறையினரை இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளார். இதனையடுத்து அந்த பகுதியில் பதற்ற நிலவை ஏற்பட்டுள்ளதுடன் தொடர்ந்தும் அங்கு குழப்பமான சூழ்நிலை நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் பல பகுதிகளைச் சேர்ந்து குறிப்பாக கொட்டாஞ்சேனை, கொச்சிக்கடை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் இதனை அண்டிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திலேயே எரிபொருளை பெற்றுக்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடு எதிர்நோக்கும் பரந்த பொருளாதார நெருக்கடியின் விளைவாக உரம், எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் ஏனைய பிரச்சினைகளால் மத்திய மலைநாட்டில் உள்ள தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் நாட்டில் பொருளாதார நிலைமை காரணமாக கிட்டத்தட்ட 50% தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் JMA பிரேமரத்ன தெரிவித்துள்ளார். எரிபொருட்களின் விலைகளை இன்று நள்ளிரவு முதல் மீண்டும் அதிகரிக்க தயார் நிலைகள் காணப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான செயலாளர் ரெல்வின் செல்வா தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 1 லிட்டர் எரிபொருளின் விலை 500 ரூபாயை தாண்ட கூடும். நாட்டு மக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் மீதும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மீதும் கடும் கோபம் இருக்கின்றது. குறிப்பாக புதிய பிரதமர் மீது மக்களுக்கு கடும் கோபம் உள்ளது. நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் அதனை அதிகரித்து வருகின்றார்.
பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவியேற்ற பின்னரே நீண்ட எரிபொருள் வரிசைகள் ஏற்பட்டன. எரிபொருள் முற்றாக இல்லாமல் போய்விடும். புதிய பிரதமரே எரிபொருள் விலையை 400 ரூபாய் என்ற மட்டத்திற்கு கொண்டு சென்றார். மீண்டும் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுகின்றது. அப்போது 1 லிட்டர் 500 ரூபாய் என்ற மட்டத்திற்கு செல்லும். நாட்டு மக்கள் வாழ்வதற்கு முடியாத நெருக்கடியையும் பிரச்சனைகளும் உள்ளன. எரிபொருள் வரிசையில் இறப்போரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. மக்களின் வாழ்க்கையுடன் விளையாடும் அரசாங்கத்திற்கு இவை பற்றி எந்த பொறுப்பும் இல்லை. தற்போதைய பிரதமர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அதிகரித்து ராஜபக்சேவினரை பாதுகாத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தலைவர்களை அடக்கும் வேலையை செய்து வருகின்றனர். இதனால் இந்த அடக்குமுறையை உடனடியாக கைவிட வேண்டும். கைது செய்யப்பட்ட அனைவரையும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இவர்கள் எவரும் குற்றவாளிகள் இல்லை. போராட்டக்காரர்களை கைது செய்வதன் மூலம் மக்களின் நிலைப்பாடுகளை நீர்த்து போக செய்துவிட முடியாது எனவும் ரெல்வின் செல்வா மேலும் தெரிவித்துள்ளார். சொந்தமாக காணி வீடு இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். அனைத்து ஊழியர்களின் விடுமுறைகளும் ரத்து. கொழும்பில் பதற்றம், போலீசார் மீது கடும் தாக்குதல். இலங்கை மக்களுக்கு மற்றும் ஒரு பேரணி. நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை 500 ரூபாய் அதிகரிக்கும் வெளியானது தகவல்.